அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கண்ணன். நான் கீழ விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய சிஓவாக பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய உற்பத்தியாளர் நிறுவனத்தில் 1200 பங்குதாரர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் பெண்கள் மற்றும் விவசாயிகள், சிறுவர் விவசாயிகளாக இருக்கின்றனர். தற்போது விவசாயத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பருவநிலை மாற்றத்திலிருந்து அவர்களை தற்காத்துக் கொள்வதற்காக எங்களுடைய நிறுவனம் அவர்களுக்கு பாரம்பரிய நடவடிக்கைகள், இயற்கை விவசாயத்தை பற்றிய பயிற்சிகள் மற்றும் விதைகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்து அவர்களை விவசாயம் செய்ய வைக்கின்றோம். அதன் மூலம் அவர்கள் நீடித்த நிலைத்த தன்மை அடைந்து அவர்கள் தேவையை அவர்களை பூர்த்தி செய்து கொண்டு மீதமுள்ள தானியங்களை எங்களுடைய விற்பனை செய்கின்றார்கள். அதை நாங்கள் மதிப்பு கூட்டி பாரம்பரிய அரிசியாகவும் எண்ணெயாகவும் விற்பனை செய்து வருகின்றோம். இப்பொழுது கோவிடுக்கு அப்புறம் அதிக நபர்கள் சத்தான உணவுகளை தேடி அடைகின்றனர். அவர்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய அரிசி மிக வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அந்த அரிசிகளை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படுவதை தீர்க்கும் வகையில் நாங்கள் புதிய பொருள் திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். அது என்னவென்றால், ரெடி டு குக் இட்லி தயாரிப்பதற்கான பவுடரை நாங்கள் தயாரித்துள்ளோம். இந்த ரெடி டு குக் இட்லி பேட்டர் வந்து நாம் ஒரு இட்லியை பயன்படுத்த வேண்டும் என்றால் 24 மணி நேரம் முன் தயாரிப்பு வேலையாக செய்ய வேண்டியது. அதை தயாரித்த பின் 20 மணி நேரம் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆனால் எங்களுடைய இட்லி பவுடர் உடனடியாக பயன்படுத்தும் வகையிலும் மேற்கொண்டு அதை 6 மாதங்கள் அவரை வைத்திருந்து பயன்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை கையாண்டுள்ளோம். இந்த புதிய தொழில்நுட்பத்திற்கு எங்களுடைய வாழ்காட்டும் திட்டத்தின் மூலமாகவோ இல்லை வெவ்வேறு அரசு நிறுவனங்களோ உதவிகள் செய்தால் இதை நாங்கள் தயாரித்து மக்களிடம் விற்பனை செய்வோம். இதன் மூலம் என்ன நடைபெறும் என்றால், ஒரு ஹெல்த்தியான சமுதாயம் உருவாகும், வெறுத்தான மனவளம் கூடும், நாங்களும் வளர்ச்சி அடைவோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.